வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கணிசமே. நம்ம சேனல் இன்றைக்கு கடலில் தானே இருக்கோம், பார்த்தீங்கன்னா பூழியாரில் இருக்கோம். இழிப்பூச்சி பிடிச்சி அதை பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதான் இழிப்பூச்சி. வரேன், இதான் இழிப்பூச்சி. ஓடிச்சலா அவங்களா? கடல அலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரமா இருக்கு. இழிப்பூச்சி கண்டுபிடிச்சது அவன் சாமானிய கிடையாது. பாத்துட்டே இருக்கு, இந்த அலை வர நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மட்டி மாரி தான் கட்டு வரும், அப்படியே உள்ள ஓடிடும். இந்த வால் மட்டும்தான் தெரியும் இழிப்பூச்சிக்கு. அந்த வாழை முன்னாடி மீட்டி நிற்க அதை பார்த்துட்டு நம்ம உடனே நோண்டி எடுத்ததாக இருந்தால் எல்லாம் கீழே போயிடும். நம்ம இழிப்பூச்சி தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அலைங்க அதிகமாக இருக்குங்க, பாருங்க எப்படி இருக்கு அலை. நெருப்புற இழிப்புக்கு வால் நீட்டாக இருக்கும். அதுக்கு சின்ன இழிப்புச்சிங்க, அது நெருப்புறங்க அருமையான இழிப்புச்சி. சல்லுன்னு ஓடிடும், உள்ள மண்ணை நோண்டிட்டே போங்க பாருங்க, எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க.
நான் அருமையான எரிப்பிட்டு என்ன வாள் இது உள்ளே போது பாருங்க. இதில் ரெண்டு பூச்சி இருக்கு, எரிப்பூச்சி. எரிப்பூச்சை பாருங்க, கடல்ல பிடிச்சது. எரிப்பூச்சி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், கண்டுபிடிக்க ரொம்ப சிரமங்க. அலை வரும்போது தான் வரும், வெளியில தப்பு உள்ள ஓடிடும். வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் கருப்பாக தெரியும். நம்ம உடனே கையை விட்டு லோன் தான் பிடிக்கலாங்க. அதெல்லாம் தேடி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சில்லு ஓடிட்டு எலிப்பூச்சி இந்த வால் மட்டும்தான் தெரியும், மேல சல்லுன்னு அப்படியே உள்ள போயிடும். அது இங்க பாரு. எப்படி உள்ள போகுது பாருங்க, சர சரனு உள்ள ஓடிடும். இருக்கு இருக்கு பாருங்க, அதான் எலிப்பூச்சி. பட்டே காலம் அது ஓடிச்சுங்க, மட்டி தான் இருக்குதுங்களா. அது சொல்ல போயிடுச்சு.
பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்திருங்க. பாய்.